மாந்திரிக கோளாறுடப்ப நம்போதிரி போல தொட்டி நாச்சம் போல தொந்தரப்ப நடுக்கம் ஏற்படுகிறப்ப தீருமா தீராதான்னு தெரியறப்ப வைத்தியம் பார்த்தீங்களா வைத்தியம் செஞ்சீங்களா வைத்தியத்துல குணமாகலியா வைத்தியல குணமாகலியா முத்தி போயிடுச்சப்ப முத்தி போயிடுச்சப்ப என்ன ஆகுமோ ஏதாகுமோ அதிக தொந்தரவு ஆகுமடப்ப அதிக கோளாறு ஆகுமடப்ப அம்மாக்கு கால் வந்து நடக்க முடியல அதே மாதிரி மனைவிக்கும் நான் தான் சொல்லிவிட்டேன் ரொம்ப தொந்தரவு ஆக போகுது அதனால ஒரு குறையும் ஏற்பட போகுது எப்படின்னு கேட்டா இதுக்கு கீழே காலே விளங்காத ஆகிற மாதிரியும் அதிக எரிச்சலும் அதிக குடைச்சலும் மறுத்து போற மாதிரியும் வீக்கம் வர மாதிரியும் தொந்தரவாகுது ஆமாங்க வைத்தியம் பார்த்தீங்க ஆமா குணமாகல என்ன ஏதுன்னு இது கண்டுபிடிக்க முடியல ஆமா முடியல வேற இடத்துல போய் குறியும் கேட்டீங்க ஆமாங்க செய்வன மாந்திரிகம் கோளாறுன்னு சொன்னாங்க சரியும் பார்த்தீங்க பார்த்தோம் சரி பண்ணியும் குணமாகல ஆகல அப்படி என்னடா இது செய்வன மருந்து மாய மருந்து கூட குணம் எடுத்து நம்ம பார்த்து குணமாகல சரி இப்படி மட்டும் ஒரு தெய்வம் இருக்கு இதை போய் கண்டறிஞ்சு பார்த்துட்டு போலாம் வந்துருக்கீங்க ஆமா அம்மா சொல்றது கரெக்டா இருக்கு அம்மா வரலைங்க அம்மாவால வர முடியல நான் கேட்டு போறேன் அப்பா அது காலடி மண் எடுத்து கை காலு வரக்கூடாதுன்னு பண்ணது கூடிய சீக்கிரத்துல ஒரு தொந்தரவாகுமாடிச்சு நோடி நோய் நீடிக்கு மடப்ப அதனால உடம்புல ஒரு குறையும் ஆக போகுது அது தாயா இருந்தாலும் சரி குழந்தையா இருந்தாலும் சரி மனைவியா இருந்தாலும் சரி தகப்பனா இருந்தாலும் சரி ஏன் நீயா இருந்தாலும் கூட சரி அது ரொம்ப அதிக தொந்தரவாயி பழைய பங்கம் பட்டமாக போகுதுடப்பா எச்சரிக்கப்படுத்துறேன் இது காலடி மண் எடுத்து இது தெஞ்ச கோளாறுடப்ப இங்க எங்க போனாலுமே தித்து வழி பண்ண முடியாதுடப்பா அதுக்குதான் நம்ம உன்னை நம்பி வந்திருக்கேன் நான் எங்க போனாலும் முடியாதுன்னு சொல்றதுனாலதான் நம்ம உங்ககிட்ட வந்திருக்கேன் அதான் முத்தி போச்சு ரத்தத்திலேயே முத்தி போச்சு நீங்க கண்டுக்காம தானாங்க போனாம கம்முன்னு விட்டுட்டீங்க பாத்தீங்க செஞ்சீங்க பிடிச்சீங்க நல்ல இடத்துல கொண்டு போய் பார்க்கல பிடிக்கல செய்யல இது ரொம்ப உடம்புல ரொம்ப ரத்தத்துல முத்தி ரொம்ப தொந்தரவாய் போச்சு ஒவ்வொரு இடத்தையும் ஒரு ஒரு மாதிரி சொல்றாங்க அதான் அம்மாவிட்ட கேட்டு அம்மா சொன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இங்க வந்திருக்கோமா நீங்க தான் பார்த்து ஏதாவது பண்ணி கொடுக்கணும் ஏதா இது இவன் நல்லவனா இருக்கிறானே இவன் குடும்பம் பண்ணையும் பெருகுது ஒண்ணு இல்லாம இருந்தாங்க ஏதா இவங்க பண்ணையத்தை பெருத்துக்கிட்டாங்க இது காணித்தனம் யாரு இவன் பெத்த தாய் தானே அவளை அடிச்சா இவன் பொண்டாட்டியோட குழப்பம் பண்ணனா குடும்பம் கலைஞ்சி போயிடும் இவன் தனிமரமா நிப்பான் இவன் குடும்பத்தையே நாசம் செய்யலான்னு இது செஞ்ச கோளாறுடப்ப இது செய்வன கோளாறு மாந்திரிக கோளாறுடப்ப நம்போதிரி போல தொட்டி நாச்சம் போல இது இருக்கிறவங்க கிட்ட கொடுத்து செஞ்சதடப்பா எரியுது எரியும் ஒரு குருன்னு ஓடும் ஒடியாரும் வீக்கம் ஆயிரும் நீர் கசிற மாதிரி கூட போகும் அப்பா ஒவ்வொரு நேரம் பெருவரல் சுண்டு வரல் அத்தனையும் கை கால் வீக்கமாயி தொந்தரவு நடக்கும் அடப்பா ஆமாமா நீங்க சொல்றது எல்லாம் உண்மைதான் அப்ப என்ன பண்ணலாம் ஒரு நிறம் ஒண்ணு சொல்லு குணமாகனா குணமாக கொடுவா குணமாகலாம் என் மேல வத்தவா கூடாது நிறம் ஒண்ணு சொல்லு நீர நிறமா ஒரு பூ ஒன்று சொல்லு மல்லிப்பூ குணமாக்காதப்பா
போனாதான் இப்பமா அவங்க நம்ம தேடி வந்துருக்கிறாங்கம்மா, நீ தான் மதுரை நல்ல நல்ல பண்ணலாம் அவங்க தேடி வந்துட்டாங்க. உங்களுக்காக 6 மாசம் வெயிட் பண்ணி வந்திருக்கம்மா. இந்த ஒருத்தர் மனைவி அம்மா ரெண்டு பேரும் என்ன பண்றது, நம்ம தேடி வந்துட்டாங்க, நாமும் நமக்கு நடக்கணும். எங்காவது ஈடு முறை போட்டீங்களா? ஈடு முறை எங்காவது சாப கடங்க விட்டீங்க, அது மாதிரி விட்டாங்களா? தெரியாதுங்கம்மா, அதை பத்தி நமக்கு தெரியாதுங்க. பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குங்கம்மா, அது இப்ப சேர்ந்து பாதிக்குது. சரியா? சரிங்கம்மா. ஒரு கையில வேப்பலையும் ஒரு கையில மல்லிகை பூம்புடி பாக்கலாம். அத குறி தப்பாம சொல்லிட்டேன்னா நீ தப்பிச்சுக்கிட்ட. வேற மாத்தி சொல்றா, வேற சொல்ற மாத்தி பிடிச்சு. சரிங்க, அவன் தொட்டுட்டீங்க பூவை, பூவை தொடக்கூடாது. சரிங்க, கத்தி ஒரு கையிலயும் அக்கினி பந்தம் ஒரு கையிலயும் பிடிச்சுக்கடா. பிடிச்சிக்கிட்டியா? பிடிச்சிக்கிட்டேம்மா. அக்னி பந்தம் இந்த கையை, கத்தி இந்த கையாடா? ஆமாங்கம்மா. பேச்சு மாற்றம் இல்லையே? பேச்சு மாற்றம் இல்லை. ரைட் ஹேண்டு கத்திங்க, லெஃப்ட்டுங்க அக்னி. கட்டி காப்பாத்தி வெளியிட்டு பங்க தட்டிட்டு படிக்கிட்டு அதே இடத்துல கொண்டு வந்து அந்த வெச்ச கோளாறு எங்க இருக்கு என்ன இருக்குன்னு உன் தாய் வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன். சரியா? இப்ப அந்த வளர்ச்சியிலும் வழியை நிறுத்தி தரது என்னுடைய பொறுப்பு. சரி, விடு ரெண்டு கறி. இந்த கனி உங்களோட தாய் புல்லுக்கு கொடு. சரிங்க, இந்த கனியை மூணா அறுத்து. சரிங்க, எண்ணெய் தேய்ச்சி. சரிங்கம்மா, தலையில இருந்து கால் வரைக்கும் கீழே இறங்கா தேய்ச்சி விடணும். சரிங்கம்மா, ஒரு ஒரு நிமிஷம் கொடுத்து மேல தேய்ச்சிட்டு எல்லாமே தலைக்கு. சரிங்கம்மா, இறங்கா தேய்ச்சி விட்டு. சரிங்கம்மா, கொண்டுட்டு போய். சரிங்கம்மா, தேய்ச்சி விட்ட கனிய. சரிங்கம்மா, குடுக்காட்டு முச்சந்தில போட்டுட்டு. சரிங்கம்மா, அன்றைக்கு தலைக்கு ஊற்றிக்கிட்டு. சரிங்கம்மா, சமயபுரத்துக்கு ஒரு கோரிக்கை வைக்கணும். சரிங்கம்மா, என்ன கோரிக்கைன்னா என் கால் வலி தீர்ந்து போச்சுன்னா. சரிங்கம்மா, ரெண்டு காலையும் கூட்டி வச்சு. சரிங்கம்மா, இந்த பாதத்தில் நான் விளக்கேற்றி விட்றேன்னு சொல்லி கூட்டி வைக்கணும். சரிங்கம்மா. சரியா? சரிங்கம்மா, விளக்கு. சரிங்கம்மா, மறந்துடாத. சரிங்கம்மா, வணக்கம். அருள்வாக்கு பீடத்துலேருந்து உங்கள் மதுரம்மா பேசுகிறேன். ஆலயம் அதே போல் ட்ரஸ்ட்டாக மாறிடுச்சு. முதியோர்கள் என்னால் முடியல அப்படின்னு சொல்கிறவங்க என் ட்ரஸ்ட்டில் வந்து சேர்ந்து அவங்களுக்கு உணவு தங்குற இடமும் நான் தரேன். என்னை நம்பி வந்தவங்கள நான் என்றைக்கு கைவிட மாட்டேன். அதுதான் உங்கள் மதுரம்மா. அதுபோல் ட்ரஸ்ட்டாக பண்ணனவாட்டி அந்த இடத்துல யார் ஒருத்தங்க அருள்வாக்கு கேட்க வரணுமோ மின்பதிவு செஞ்சுட்டு தான் வரணும். ஒரு நாளைக்கு இத்தனை பேத்துக்கு தான் அருள்வாக்குன்னு சொல்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்கேன். மற்றவங்களுக்கு நம்ம யாரும் தொந்தரவு தர வேண்டாம், அவங்களும் நம்மளுக்கு தொந்தரவு தர வேண்டாம். நம்ம எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தால் கண்டிப்பாக அனைத்து மக்களுக்கும் ஒரு நல்லது தான் நடக்கும். எல்லாரும் ஒத்துழைங்க, எனக்கு ஆலயம் கட்ட உதவி செய்யுங்க. அதே போல் நம்ம புதுசாக இப்போ ஆலயம் கட்டுற விலாசம் வேணும்னு கேட்டிருக்கீங்க. அந்த விலாசத்தை கீழே நான் தெரியப்படுத்துகிறேன். ஃபோன் நம்பரோட அந்த ஃபோன் நம்பருக்கு புக் செஞ்சுட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து என்னை பார்க்கலாம். 7 மணிக்கு காலையில் 7 மணிக்கு தொலைபேசி பேசலாம். அதே போல் 6 மணிக்கு தொலைபேசி பேச முடியாது. அயோத்தியா பட்டணத்துலேருந்து ஒரு 20 கிலோமீட்டருக்குள்ளே பருத்திக்காடுங்கிற கிராமம் தான். மிக்க நன்றி அனைவருக்கும், மிக்க நன்றி.